ரமி சினிமா வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படின்றத இன்னைக்கான ஷோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். பார்வை இல்லாதவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்த இமான். ஜிவா நடிப்பில் வெளியாக இருக்கும் படம் சீரு. இயக்குனர் ரத்ன சவா இயக்கத்தில் இவங்கும் விறுவிறுப்பான கதையுடன் உருவாக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படம் வரும் டிசம்பர் 20 வெளியாக உள்ளது. இந்த படத்தில் கண் பார்வையற்ற திருமூர்த்திக்கு பாட வாய்ப்பளித்துள்ளார் இமான். தற்போது அவருக்கு வாழ்க்கை அளிக்கும் வகையில் தனது இசையில் பாட வாய்ப்பை அளித்துள்ளார். சமீப காலமாக நல்ல திரைப்படங்களை வழங்கி கொண்டிருக்கும் வேர்ல்ட்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. தீபிகா படுகோனோவின் புகைப்படத்தை பார்த்து திட்டிய ரசிகர்கள், பாலிவுட் மட்டும் அல்லாது ஹாலிவுட்டையும் கலக்கி வருபவர் தீபிகா படுகோனே. தமிழில் ரஜினிகாந்துடன் ஒரு படத்தில் நடித்துள்ளார். தீபிகா படுகோனே சமீபத்தில் நடந்த விழா ஒன்றில் தனது முன்னழகை மொத்தமும் தெரியும்படி உடை அணிந்து வந்தார். பல ரசிகர்கள் அவரது முன்னழகை பாராட்டினர். சிலர் அவரை இணையதளங்களில் வசை பாடியுள்ளனர். தீபிகா தன்னுடைய உதட்டிற்கு கருப்பு கலர் சாயம் பூசி வந்ததே இத்தகைய பேச்சுக்கு காரணமாகிவிட்டது. தீபிகா கருப்பு கலர் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு வந்ததை ரசிகர்களால் பொறுத்து கொள்ள முடியாமலும் திட்டி பதிவிட்டுள்ளனர். திடீரென்று பிரிக்கப்படும் அமிதாப் பச்சனின் சொத்து. பாலிவுட் உலகின் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் அமிதாப் பச்சன், காலங்கள் கடந்தும் தனது சிறப்பான நடிப்பால் உயர்ந்து நிற்பவர். தற்போது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 76 கடந்த அமிதாப் பச்சனுக்கு 1982 படப்பிடிப்பின் போது ஒரு விபத்து ஏற்பட்டது. உடனடியாக ரத்தம் தேவைப்பட்ட நிலையில் புதிய ரத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ரத்தத்தில் ஹெப்படைட்டிஸ் பி என்ற வைரஸ் இருந்துள்ளது. இதனால் அமிதாப் பச்சனுக்கு கல்லீரல் பிரச்சனை வந்தது. தற்போது 75% கல்லீரல் செயலிழந்து உள்ளதாக தெரிகிறது. தனது மொத்தம் 2,800 சொத்துக்களையும் சரிசமமாக 2 பிரித்து எழுதி வைத்துள்ளார். அமிதாப்பிற்கு அபிஷேக் பச்சன் என்ற மகனும் சீதா என்ற மகளும் உள்ளனர். எனும் வெப் சீரியலில் ஜெயலலிதா படத்தில் நடித்துள்ள ரம்யா கிருஷ்ணனுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக்கும் முயற்சியில் ஒரே நேரத்தில் பல இயக்குநர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு பிரியதர்ஷினி இயக்கத்தில் த அயன் லேடி என்ற பெயரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் படம் உருவாகிறது. இதில் ஜெயலலிதா கேரக்டரில் நித்யா மேனன் நடிக்கிறார். இதில் ஜெயலலிதா வேடத்திலிருந்து நித்யா மேனன் தோற்றத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. மதராசப்பட்டினம், தெய்வத்தின் மகள், தலைவா படங்களை இயக்கிய விஜயும் ஜெயலலிதா வாழ்க்கை வரலாற்றை தலைவி என்ற பெயரில் படமாக்கி வருகிறார். இந்த படத்தில் இந்தி நடிகை கங்கனா ரணாவத் ஜெயலலிதா வேடத்தில் நடிக்கிறார். சமீபத்தில் ஜெயலலிதா வேடத்தில் கங்கனா ரணாவத் தோன்றும் காட்சிகள் வெளியாகின. ஜெயலலிதாவாக நடிக்க கங்கனா பொறுத்துமட்டவர் என்று விமர்சனங்கள் எழுந்தன. இணையங்களில் கிண்டல்களும் பெருகின. அவரைத் தொடர்ந்து இயக்குனர் கௌதம் மேனன் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை குயின் எனும் வெப்சீரியலாக உருவாக்கியுள்ளார். இதில் நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஜெயலலிதாவாக நடிக்கிறார். ரம்யா கிருஷ்ணன் நடிக்கும் காட்சிகளை எஸ்ஆர் கதிர் ஒளிப்பதிவு செய்ய கௌதம் மேனன் இயக்கி வருகிறார். சிறுவயது ஜெயலலிதா வேடத்தில் விசுவாசம் படத்தில் அஜித் மகளாக நடித்த அனிகா நடிக்க வேல்ராஜ் ஒளிப்பதிவு பணிகளை கவனிக்கிறார். ஜெயலலிதாவின் இளமை தோழத்தில் அஞ்சனா நடிக்கிறார். பிரசாத் ஸ்டுடியோ விவகாரம் குறித்து இளையராஜா தொடர்ந்த வழக்கை சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ் சினிமாவின் உச்ச இசையமைப்பாளராக இருப்பவர் இளையராஜா. இவர் 40 மேலாக சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் அமைந்திருக்கும் ஒரு கட்டடத்தை பயன்படுத்தி வந்தார். இந்த இடத்தில்தான் பாடல் பதிவு, இயக்குநர்கள் சந்திப்பு என அனைத்து பணிகளையும் இளையராஜா செய்து வந்தார். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு பிரசாத் ஸ்டுடியோவின் தற்போது இயக்குநராக இருக்கும் சாய் பிரசாத்துக்கும் இளையராஜாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கட்டடம் மூடப்பட்டது. இதன் காரணமாக இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவுக்கு செல்லாமல் இருந்தார். இளையராஜாவின் பணிகளும் முடங்கின. இதனிடையே கடந்த 28 இளையராஜாவுக்கு ஆதரவாக திரையுலகினர் முற்றுகை போராட்டம் நடத்தி நியாயம் கேட்டனர். இதனையடுத்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் உடன்படாது எட்டப்படாத நிலையில் பிரசாத் ஸ்டுடியோவிலிருந்து தன்னை காலி செய்ய தடை கோரி இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை இன்று நடந்தது. அப்போது இந்த வழக்கை சமரச தீர்வு மையத்துக்கு அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தளபதி 64 படத்திற்கு சம்பவம் என்று தலைப்பு வைக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அந்த தலைப்பு எங்களுக்கு சொந்தமானது என இயக்குனர் ரஞ்சித் பாரிஜாதம் தெரிவித்துள்ளார். ஐனா, சாட்டை, மோசக்குட்டி, சவுகார்பேட்டை, பொட்டு ஆகிய படங்களை தயாரித்த ஷாலோம் ஸ்டுடியோஸ் ஜான் மேக்ஸ் புதிய படத்தை தயாரித்து வருகிறார். ரஞ்சித் பாரிஜாதம் இயக்கும் இந்த திரைப்படத்திற்கு சம்பவம் என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் மற்றும் நடன இயக்குனர் தினேஷ் இருவரும் இணைந்து நடிக்கிறார்கள். நாயகிகளாக பூர்ணா மற்றும் சிருஷ்டி டாங்கே நடிக்கின்றனர். மேலும் இவர்களுடன் பக்ரீத் படத்தில் நடித்த பேபி ஸ்ருதிகா, கிஷோர், இயக்குனர் ஏ வெங்கடேஷ், தம்பிராமையா, மோட்டை ராஜேந்திரன், ஜெயபிரகாஷ் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடிகைகள் நடித்து வருகிறார்கள். இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் தளபதி 64 படத்திற்கு சம்பவம் என்று தலைப்பு வைக்கப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதற்கு ரஞ்சித் பாரிஜாதம் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இயக்குனர் ரஞ்சித் பாரிஜாதம் கூறும்போது, நான் சம்பவம் என்ற படத்தை இயக்கி வருகிறேன். ஸ்ரீகாந்த், நடன இயக்குனர் தினேஷ், பூர்ணா, சிருஷ்டி டாங்கி ஆகியோர் நடித்து வருகிறார்கள்.
சம்பவம் என்ற தலைப்பை முறையாக பதிவு செய்த இந்த படத்தின் படப்பிடிப்புகளை நடத்தி வருகிறோம். ஆனால் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் படத்திற்கு சம்பவம் என்ற பெயர் வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது எங்கள் படக்குழுவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் என்ற தலைப்பு எங்களுக்கு சொந்தமானது, அதனால் விஜய் படம் பற்றி வரும் வதந்திகளை நம்பாதீர்கள் என்றார். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக விளம்பரும் நடிகர் ரஜினிகாந்த் நேற்று தனது வீட்டில் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் வளம் வருகிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 6 மொழிகளில் நடித்துள்ள ரஜினிகாந்த் இதுவரை 167 படங்களில் நடித்துள்ளார். இவரது 167வது படமான தர்பார் வருகிற பொங்கல் விடுமுறையொட்டி ரிலீஸ் ஆகவுள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஜினியின் 168வது படத்தை சிறுத்தை சிவா இயக்கவிருக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. ரஜினி தனது 69வது பிறந்தநாளை வருகிற டிசம்பர் 12 கொண்டாட இருக்கிறார். அதை பிரம்மாண்டமாக கொண்டாட ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் ரஜினிகாந்த் தனது நட்சத்திர பிறந்தநாளை நேற்று தனது வீட்டில் கொண்டாடியுள்ளார். நேற்று தன்னுடைய பிறந்த நட்சத்திரமான திருவோணம் நாள் என்பதால் இதற்காக வீட்டில் சிறப்பு ஹோமம் நடத்தியுள்ளார். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரம் நடித்து வரும் புதிய படத்தில் சர்ச்சை நடிகர் ஒருவர் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஷக், கும்பலங்கி, நைட்ஸ் உள்ளிட்ட மலையாள படங்களில் நடித்து பிரபலமானவர் இளம் கதாநாயகன் ஷேன் நிக்கம். இவர் நடித்த படங்கள் அடுத்தடுத்து ஹிட் ஆனதால் அடுத்ததாக நடிக்க இருந்த வெயில் குர்பானி படங்களுக்கு அதிக சம்பளம் கேட்டுள்ளார். அதற்கு தயாரிப்பாளர் மறுப்பு தெரிவித்ததால் அந்த படத்திற்காக நீண்ட வளர்த்ததான தலைமுடியை வெட்டி அதிர்ச்சி அளித்தார். இதனால் அவர் நடித்து வரும் வெயில் குர்பானி படங்கள் கைவிடப்பட்டன. இந்த விவகாரம் மலையாள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அஜய் ஞானமுத்தி இயக்கத்தில் விக்ரம் நடித்து வரும் படத்தில் ஷேன் நிக்கம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் நடிக்க உள்ள காட்சிகள் ரஷ்யாவில் படமாக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் இவர் தமிழ் திரையுலகில் அறிமுகமாக உள்ளார். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ரம்மி சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.